என் கழுத்துல இந்த தாலியை கட்டினது உன் அண்ணன் அருண். அத்ததான் இந்த குடும்பத்தோட ஆதாரம்னு எனக்கு தெரியும். உண்மை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த குடும்பமே செதஞ்சிரும்னு உங்க அண்ணன் பயந்தாரு. அவரு பயத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டீங்க இருக்கேன். என் கண் முன்னாலேயே உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்தீங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போனீங்க. புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்து பூ போட்டு பாக்குற சடங்குலயும் என்ன கலந்துக்க வச்சீங்க. அப்போல்லாம் என் வாழ்க்கைய நினைச்சு பயந்து என் தாலிய எடுத்து காட்டி உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா நான் ஏன் சொல்லல? என்னால இந்த குடும்பத்துல எந்த இழப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இனிமேலும் இருப்பேன். ஆனா என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டே? ரஞ்சிதா, என்ன மன்னிச்சிரு. சாரி. அண்ணன் சொன்ன ஒரு வாரத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. தாலி கட்டின புருஷ பக்கத்துல இருந்தும் நீ யாரோ மாதிரி ஒதுங்கி இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எந்த உரிமையும் அனுபவிக்காம இந்த மாதிரி ஒரு தியாகத்தை யாராலையும் செய்ய முடியாதுப்பா. இது எதுவுமே தெரியாம நான் உன்னை ரொம்ப மோசமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பேன் ப்ளீஸ். சுதா, என்னடி விடு, தெரியாம செஞ்ச விஷயம் தானே. இல்ல ரஞ்சிதா, உண்மை என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், நிதானமா விசாரிச்சிருக்கணும். நான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருப்பா. சாரி. விடு சுதா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதும். நீ அழாத. இல்ல ரஞ்சிதா, இந்த தப்புக்கு பரிகாரமே உன்னையும் என் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறது தான். சரியான நேரம் வரட்டும், நான் என் அம்மா பேசுறேன். ஐயோ வேண்டாமா, நீ அவசரப்படாத. உன் அண்ணன் கிட்ட கேட்காம எதையுமே செய்யாத. அவரோட அனுமதி இல்லாம நீ அத்தை கிட்ட இத பத்தி பேசவே கூடாது, சரியா? அழாதடி, வா. அம்மா என் முகவரி, நீ அம்மா என் முகவரி.
உங்ககிட்ட பேசணும் அருண்.